அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க, அது அவர் தருவாரு. உங்களுக்கு நம்மளை கேட்காமலே சுவாசம் வந்துட்டு இருக்கு இல்லையா, கேட்ட தராரு. நம்மளை கேட்டா சூரியன் உதிக்குது, இப்படி நிறைய காரியங்களை செய்வார். பேசலோன் பேசும், எங்களோடு பேசும், இயேசுவே ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை குணப்படுத்தும், எங்களை குணப்படுத்தும், இயேசுவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், அபிஷேகம் செய்யும். பிரியமார்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிரியமார்களே, எல்லாமல்ல இறைவனுக்கு, நம்முடைய பரலோக பிதாவுக்கு, நம்மை இதுவரை நன்மையாக நடத்தி கொண்டிருக்கிற, நம்மை அருள் கூறுகின்ற, நம்மை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற, அதிகமாய் நம்மை அன்பு செய்கிற நல்ல ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவரே வாரும் என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, எல்லாம் சத்தமாக துதிங்க, சத்தமாக துதிங்க, சத்தமாக துதிங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சிரிச்ச முகத்தோடு சொல்லு, நல்லா இருக்கீங்களா? பிரியமங்களை ஒரே ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 7:9-11. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அப்பாட்ட பிள்ளை வந்து மீன் கேட்டால் தேளையா தருவான், அப்பத்தை கேட்டால் கல்லையா கொடுப்பார். பாருங்க, மீன் கேட்டால் தேளையா தருவாங்க, அப்பத்தை கேட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லையா கொடுப்பீர்கள். 2வது வசனம் சொல்லுது. இனி நீங்கள் என்ன கவனிச்சா போதும், நமக்கு ஆண்டவர் தர ஒரு விலாசத்தை பாருங்க. ஹலோ, நமக்கு ஆண்டவர் தர ஒரு விலாசம் அங்கே இருக்குது. தீயோர்களாகிய நீங்கள், பாருங்க நம்மளை பற்றி சொல்லாரு பாருங்க, தீயோர்களாகிய நீங்கள், இதெல்லாம் வாசிக்கணும். தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முன் வருகிறீர்களே. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நீங்கள் தாராள மனசோடு இருக்கிறீர்கள் என்றால், என்னுடைய பரமபிதா அவரிடத்தில் கேட்பவர்களுக்கு தாராளமான நன்மையை தருவார். இந்த பைபிள் எழுதியிருக்கு, இப்போ உள்ள பைபிள், பழைய பைபிளில் இரட்டிப்பான பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை தருவார் எழுதியிருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரை, உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் தாராளமான நன்மைகளை அவர் செய்வார். நம்ம பழைய பைபிளில் இரட்டிப்பான பரிசுத்தாவியை தருவார். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய கடவுள் வந்து நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த தியானத்தில் அது இதுன்னு கேட்காதீங்க. நீங்க ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான பரிசுத்தாவி அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க என்று நீங்க கேட்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எதை கேட்க வேண்டும்? அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க, அது அவர் தருவாரு. உங்களுக்கு நம்மளை கேட்காமலே சுவாசம் வந்துட்டு இருக்கு இல்லையா, கேட்ட தராரு. நம்மளை கேட்டா சூரியன் உதிக்குது, இப்படி நிறைய காரியங்களை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கைகளை சொல்லுங்க, ஆண்டவரே நல்லா சொல்லணும், ஆண்டவரே இரட்டிப்பான பரிசுத்தாவியை எனக்கு தாரும்.
இப்படியே நீங்க ஜெபிச்சா போதும், ஆண்டவர் உங்களை வரங்களால குடைகளால் நிரப்பார், ஆன்மீகவாதிகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றுவார். அல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்னாலே ஒரு மொபைலில் ஒரு தொலைபேசி வந்தது. அது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ஒரு சகோதரி கூப்பிடுறாங்க, மிகுந்த கண்ணீரோடும் வேதனையோடும் அழைக்கின்றார்கள். நான் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா ஜெபிக்கணும், உங்கள் நம்பரை நாகர்கோவில் இருக்கிற ஒரு டீச்சரம்மா தந்தாங்க, உங்கள்கிட்ட சொன்னால் ஜெபிப்பாங்கன்னு சொன்னாங்க, என்ன உங்கள் மேட்டரை சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போது என் கணவன் நல்லா தான் இருந்தார், திடீர்னு அவருக்கு ஒரு பேய் பிடிச்சி தாறுமாறாக வாழ்ந்து வேற ஒரு தவறான வழியில் போயிட்டுருக்காரு, வீட்டுக்கு வர்றதே இல்லை. சரி, ரெண்டாவது அப்பா அம்மா தான் இந்த ரெண்டு வருஷமாக எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன், அப்பா வந்து போன நாலு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அப்பா இறந்து 3 மாதம் கழிஞ்சவன அம்மாவை இறந்துட்டாங்க, எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, யாருமே இல்லை, எங்கே போகிறேனே தெரியல, கணவனும் இல்லை, ரெண்டு பசங்களை வச்சு கஷ்டப்படுறேன், வருமானம் இல்லை, சோத்துக்கு வழியில் சாகலாம் இருக்கேன் பிரதர். ப்ரைஸ் அலோன். இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஜெபிக்கிறேன்னு சொன்னால் போதுமா? நான் அந்த மகளுக்கு சில உபதேசத்தை கொடுத்து, இயேசு கிறிஸ்து இருக்கிறார்மா, ஏதாவது ஒரு வழியை உனக்கு திறப்பார். ப்ரைஸ் அலோன். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கம்மா, நாங்களும் ஜெபிங்கன்னு சொல்லி ஃபோனில் ஜோம் பண்ணேன். சர்ச்சுக்கு போவீங்களான்னு கேட்டேன். இப்போ போகிறதில்ல பிரதர், நாங்கள் நீ அதை முதல்ல தொடங்கு, போ, ஆண்டவரை மறந்துடாத, பாவசகிதனம் பண்ணு, கடவுளை தேடு. அப்போ அந்த மகள் தேடிக்கொண்டே இருந்தால், நாங்களும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் 1 மாதத்துக்கு பிறகு ஒரு ஃபோன் வந்தது, பிரதர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போட்டு திரும்பி வரும்போதும் எங்கள் பங்கு சாமியார் ஒரு ஆளை விட்டு என்னை வர சொல்லி, நான் ஏற்கனவே அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக போகணும்னு நான் எழுதி போட்டிருந்தேன். ஃபாதர் சொன்னார், செவ்வாய்க்கிழமை வந்து நீ ஸ்கூலில் டோன் போஸ்கோ ஸ்கூலில் வந்து நீ வந்து வேலைக்கு சேர்ந்துருமா என்று சொன்னார். கடவுள் என் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை கொண்டு வந்துட்டார். ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேலை கிடைக்கிறது பெரிய காரியம் இல்லை, பணம் காசு கிடைக்கிறது பெரிய காரியம் இல்லை, நீ சொத்து சுகம் கேட்கறது பெரிய காரியம் இல்லை. அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த சகோதரி சொன்னாங்க, என் கணவனை நான் மன்னித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் கணவனை மன்னிக்க தேவன் சக்தி தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், எனக்கு வேலை கிடைச்சி பிள்ளைகளை நான் வளர்த்துருவேன், என்றைக்காவது ஒரு நாள் என் கணவன் திரும்பி வராங்க நம்பிக்கையோட நான் ஜெபித்து கொண்டு என்ன இயேசப்பா என்னை கைவிட மாட்டார், இயேசப்பா என்னை அவருடைய அருளால் கிருபையால் நிரப்பி இருக்கிறார் என்று சொன்னார். பைசலோன் பாருங்க, மன்னிக்க வரம் கிடைச்சிருக்குது, பாக்கி எல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி கிடைச்சிருக்கு. யாரு தம்மிடம் கேட்பவர்களுக்கு இரட்டிப்பான பரிசுத்தாவி அவர் தருவார். அல்லேலூயா. அதனால் நம்ம இந்த நாட்கள் கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காதீங்க, அதெல்லாம் ஏற்கனவே தந்துட்டாரு, தந்துட்டு தான் இருக்கிறார், உங்களை கேட்காமலே தந்துட்டு இருக்காரு. ப்ரைஸ் அலோன். நிறைய பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவரே மூச்சு முட்டை வச்சிருவாங்க. புரியுதாங்க, எவ்வளவு கிடைச்சாலும் தகையாது, என்ன கிடைச்சாலும் தகையாது, நல்லது கிடையாது. இந்த நாட்களை நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், பரிசுத்தாவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ப்ரைஸ் அலோன். பாக்கி எல்லாம் அவர் தருவார். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, நீங்கள் அனைத்திற்கு மேலாக அவருடைய அரசையும் அவருக்கு ஏற்படையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். பைசலோன். ஆண்டவர் தாங்க நமக்கு பெரிய சொத்து, ஆண்டவர் தான் நமக்கு பெரிய சொத்து. பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய சொத்து, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய பெரிய சொத்து ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய சொத்து. எத்தனை பேர் உணர்றீங்க, இயேசு தான் என்னுடைய சொத்து, இயேசுவை சொந்தமாக்கணும். பைசலோன். நான் 2 சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பைசலோன் மிகப்பெரிய டாக்டர், ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு மனுஷன். அவருடைய தகப்பனார் தாயும் வெளிநாட்டில் தான் அவரை படிக்க வச்சாங்க சின்ன வயசுலேருந்து. பல முதுகலை பட்டம் பெற்றவர், டாக்டர் பட்டம் பெற்றவர். அப்போது அந்த ஊரில் அந்த மெடிக்கல் காலேஜில் எல்லா டாக்டர்களும் இவருக்கு தான் கேட்பாங்க, எந்த நோய்க்கும் அவர் எந்த ஆலோசனையும் சொல்லுவார். எல்லாரும் அவரை போற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதவங்களுக்கு, ரொம்ப அறிவை சேகரித்து கொண்டார், நிறைய அறிவு. நான் உங்களை அறிவு சேகரிக்க வேண்டாம்னு சொல்லலை, எல்லா அறிவும் நாம் சேகரிக்க வேண்டும். ப்ரைஸ் அலோன். ப்ரைஸ் அலோன். எல்லாத்தையும் சாலமுன போல தேடணும். ப்ரைஸ் அலோன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு டாக்டர் எல்லாரும் பாராட்டப்பட, பெரிய அறிவாளி, பெரிய ஞானி, திடீர்னு ஒரு நாள் சோர்வு ஏற்படுகிறது, கவனிங்க. அப்போ அவரை செக் பண்ணி பார்த்த போது அவருக்கு HIV எய்ட்ஸ் நோய் அவருக்கு இருக்குது. என்ன என்ன நோய் இருக்குது? எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். டாக்டர்கள்லாம் வந்து அவரை தேற்றுகிறார்கள், இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறார், எய்ட்ஸ் நோய் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இருக்குது, அதில் ஒரு ஆளை நான் இருந்துட்டு போகிறேன், நான் டாக்டர் தானே, நான் மனசை சரிப்படுத்திக்கிறவேன் அப்படின்னு சொல்லி இவர் அறிவில் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி அவர் ரூமுக்கு போய் பல மணி நேரம் டாக்டரை காணோம்.
உள்ளுக்கு போய் பார்த்தா, கதவை உடைச்சிட்டு உள்ளுக்கு பார்த்தால் உள்ளே டாக்டர் இறந்து கிடக்கிறார். சொந்தமாக விஷத்தை எடுத்து அவர் குத்தி இறந்து போனார். உலகத்தில் பல அறிவும் ஞானமும் எல்லாத்தையும் டாக்டர் அதெல்லாம் பெற்றவர் பிரியமானவர்களே, கடவுளை தேடாமல் இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஞானத்தை தேடாமல் இருக்கிறார். கடவுள் அவர் உண்மையாக தேடியிருந்தா, கடவுள் என்கிற ஞானத்தை தேடியிருந்தா, கடவுள் என்ற அறிவை தேடியிருந்தால் ஒருபோதும் சாகும் அளவுக்கு போயிட மாட்டார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுங்க, நீ அனைத்துக்கு மேலாக, அனைத்திற்கு மேலாக ஆண்டவரை தேடி, மீதி எல்லாம் உன கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். ஆயிரக்கணக்கான தியானங்கள் வைத்தாலும் இன்னும் பல காரியங்களை இந்த மக்கள் தேடிக்கொண்டு அது அது வேணும் இது வேணும் தேடிட்டே இருக்கிறாங்க. கடவுள் தரமாட்டாரா? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இவை நாம தருகிறோமா இல்லையா? அப்ப நம்ம தை கடவுள் நமக்கு என்னென்ன வேணும் தருவாரா தரமாட்டாரா? அதனால் அவரை சொந்தமாக்குவது அந்த தியானத்துடைய இந்த கன்வென்ஷனுடைய லட்சியமா இருக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஒரு வீட்டில், ஒரு வீட்டில் பெரிய தனவான்கள், பெரிய பணக்காரங்க, நாட்டில் இந்த அந்த ஸ்டேட்டில் நிறைய இடத்துல அவங்களுக்கு சொத்து சுகமெல்லாம் இருக்குது, அழியாத சொத்து. ஆனால் அவர்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்தார்கள், ஒன்று ஆண் குழந்தை, இனி ஒன்று பெண் குழந்தை. ப்ரைஸ் தி லார்ட். ஒன்று ஆண் குழந்தை, அது ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க, வளர்க்க வேண்டாம்னு சொல்லலை, சிறந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க, சிறந்த கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லாத்துட்டையும் பீத்திக்கிட்டே இருப்பாங்க, வரவங்க போகிறவங்களாம் என் மகன்தான், என் மகதான், என் மகன்தான், என் மகதான். பிரியமாவளே, இந்த பிள்ளைங்க, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் கடவுளை பற்றி பேசுவதை விட தன்னுடைய பிள்ளைகளை பற்றி, தன் சொத்துக்களை பற்றி, தங்கள் பெருமைகளை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள். சில மனுஷங்களை பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணுறவங்க கூட ஏன் ஜெபம் தான் பெருசும்பான், பிரசங்கம் பண்ணுறவன் ஏன் பிரசங்கம் தான் பெருசுங்கிறான், புரியுதா? ஊழியம் ஏன் ஊழியம் தான், ஊழியத்தில் கூட இருந்தால் சாதாரண ஆள் என்ன செய்வாங்க? நாமெல்லாம் பல வேளை நம்மையே குறித்தே பெருமை அடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருமையின் முடிவு பாருங்கள், ஆணவத்துடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த நாட்களில் களைய வேண்டும். பிரியமாவளே, கடைசியில் என்னாச்சு? அந்த ஒரு மகன் செல்லமாக வளர்த்தாங்க பாருங்க, அவன் பெரிய மதுமானத்துக்கும் போதை உலகத்திற்கு அடிமையாய் அவன் வழி தவறி போயிட்டான். இப்போ எங்கே போவாங்க? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து அழிந்து போகிறத பார்த்தீங்களா? பிரியமாள் அதுபோல் இந்த மகளை குறித்தும் பேசியிருந்தாங்கல்ல, ஒரு நாள் பெருமையாக பேசி கொண்டிருக்கும் போது பக்கத்து ஒரு பக்கத்து வீட்டு ஒரு சகோதரர், எங்க உங்க பிள்ளையை பார்க்க விரும்புகிறீங்களா, இன்டர்நெட்ல பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ராத்திரி அந்த குழந்தையை பற்றி, அவ ஏதோ அமெரிக்காவில் பெரிய காலேஜில் படிக்கிறா, புரியுதா? அப்படிதான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவள் பாருங்க, அந்த 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 காட்சியை கண்டு தாயின் தகப்பனும் அதிர்ந்து போனார்கள். என்ன காட்சி தெரியுமா? ஒரு கையில மதுபான கிண்ணமும், ஒரு கையில சிகரெட் வைத்து கொண்டு அவள் ஆடையின்றி ஆடிக்கொண்டு இருக்கின்றாள். அதை பார்த்த தகப்பன் தாயினுடைய உள்ளம் உடைந்து போயிற்று. கடவுள் வாழ வேண்டிய இடத்தில் தன் மகளுக்கும் மகனுக்கும் இடம் கொடுத்து, பெரிய பெருமையும் பல கோடி ரூபா அதிபதி என்று சொல்லி பெருமை அடித்து வாழ்ந்த ஒரு குடும்பம் அழிந்து போயிட்டு அந்த தாயின் தகப்பன் ஒரு நாள் நாண்டு கொண்டு இறந்து போனார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம அனைத்திற்கு மேல் ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். பாருங்க, கடைசியாக யூதாஸை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதாஸ் அவனை குறித்து இப்படி சொல்லுகிறது, மூன்று ஆண்டுகள் ஆண்டவரோடு வாழ்ந்தவன் தான். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாவற்றையும் கண்டவன் தானே. ஆண்டவர் நேருக்கு நேராக பார்த்துருந்தவன் நம்மளை மாதிரி கிடையாது. ஆண்டவர் அவனை பொருளாளராக கேஷியராக மாற்றியிருந்தார். அவன் கையில் ஆண்டவருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன செய்வோன்னு சொல்லி, தெரியுதா இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி தான் அவன் கையில் பண மூட்டை கொடுத்திருந்தார். அவன் தான் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்ப்பான். நீங்கள் எப்பயும் கேட்குற யூதாஸ் தானு சும்மா அசால்ட்டை விட்டுறக்கூடாது. நான் சொல்கிற யூதாஸ் நீங்கள் கவனிக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். இவனுக்கு இந்த புத்தியெல்லாம் இருக்கு, இந்த பலகீனம் இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். அதனால தான் பணப்பையை அவன் கையில் கொடுத்துருந்தார். பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த யூதாஸ் அந்த பண முட்டையில் பண காணிக்கையிலிருந்து தன் செலவுக்கு எடுத்துக் கொள்வது உண்டு. கடவுள் அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டாரா? கடவுள் அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டாரா? கேட்டாரா? ஏண்டா அடிக்கடி திருடுறன்னு கேட்டாரா? நம்ம எத்தனையோ காரியங்கள் சேர்ந்து கேட்டுட்டா இருக்காரு. சிலதெல்லாம் தெய்வம் மறந்துடுறாரு, சிலதெல்லாம் ஆண்டவர் விட்டுறாரு. சரி, அவன் செஞ்சுட்டு போட்டோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படி கடவுளையே விற்கும் அளவுக்கு வந்துருச்சு, அதான் பிராப்ளம். கடவுளுக்கு மேலேயே பணம், அதுதான் அவருடைய உள்ளத்தில் அவன் ஓடிக்கொண்டு. அதனால் அவன் என்ன இறுதி முடிவு உங்களுக்கு தெரியும், அவன் அழிந்து போனான், இறந்து போனான். பெரியமாள் அதனால் இந்த தியானத்தில் முழுமையாக நீங்கள் தேட வேண்டிய தெரியுமா, தலைவேதனை மாறணும், கைகால் வேணும், அதெல்லாம் தன்னால் மாறிடும். சரியா? சரியா? அதெல்லாம் தன்னால் மாறிடும். கடன் தொல்லை மாறணும், தன்னால் மாறிடும்.
உங்க பிள்ளைகளை கல்யாணம் ஆண்டவர் முடிச்சு வைப்பாரு, பேச மாட்டேங்க, குழந்தை பிறந்துடும். அதுக்காக வேண்டி 24 மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க ஜெபிக்க வேண்டியது, இயேசுவே நீர் எனக்கு சொந்தமா வாங்க, நீர் என்னுடைய சொத்து, நீங்க தான் எனக்கு இல்லை, நீங்க இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாது ஆண்டவர, நீங்க தான் எனக்கு எஜமான், நீங்க தான் எனக்கு ராஜா, நீங்க தான் எனக்கு டாக்டர் அப்படின்னு வாங்க, பிரைஸ் அலோன். அப்போ அதனால நம்முடைய இதயத்தை திறந்து நம்முடைய முழு உள்ளத்தோட முழு மனதோட முழு ஆன்மாவோட ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். பிரைஸ் அலோன், பிரைஸ் அலோன். ஒரு 5 மாசம் முன்னாடி ஒருத்தன், ஒரு வாலிபன் காலெல்லாம் உடைந்து, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல காலெல்லாம் உடைந்து, அவன் இப்படி காலை இப்படி நீட்டு பேண்டட்லாம் போட்டு பேண்டேஜ் போட்டு இப்படி தான் நொண்டி நொண்டி வந்தான். காலை இப்படி நீட்டிக்கிட்டு கை மாறி இப்படி நொண்டிக்கிட்டே வந்தான். அவன் ஒரு வாரம் இருந்து கடவுளைய வார்த்தையை கேட்டு, கடவுளை நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு உள்ள வாங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும் போதும் அவன் சொல்றான், அவன் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஆனவன் கால் சுகமாயிருச்சு. பிரைஸ் அலோல். அவன் சொல்ல, நான் கடவுளை தேடினேன், காலை சுகமாக்குறது கேட்கவே இல்லை. பிரைஸ் அலோல். என் கால் உடஞ்சிருக்கு, அது சுகமாகணும்னு கடவுளுக்கு தெரியும். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கடவுளுக்கு தெரியும், நீங்கள் நோயோடு இருக்கீங்கன்னு கடவுளுக்கு தெரியும், நீ கடன் தொலையோடு இருக்க கடவுளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? உன் பேரை உருவத்தை உள்ளங்கையில் பொறித்து வச்சிருக்காரு. உன் பட்டணத்து மதுகளெல்லாம் கண் முன்னால் இருக்கிறது, தாயின் கருப்பையில் உங்களை கண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும், இப்போ அவர் உங்களை தெரியும். அதனால் அதுதான் கேட்க வேண்டாம், சிந்திப்போம், ஜெபிப்போம், ஆண்டவற்றை ஜெபிப்போம். எல்லா நன்மைகளால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அவர் தீமை செய்யவே மாட்டார், நல்லது தான் செய்வார்.